ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் வெயிலுக்கு ஏற்றப்பல செம்மையான ஒரு போட் ஹவுஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன மச்சான்? ஆமாம் மச்சான், போட் ஹவுஸ் மட்டும் நம்ம பண்ண போகிறது கிடையாது, போட் ஹவுஸ் கூட சேர்த்து வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அப்புறம் மச்சான் அப்புறம் மச்சான் டாக்டர் வீடியோ கிளப்பில் எடுத்துக்கிட்டு இருந்தால் வீடியோ போட் ஹவுஸ் மேக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா போட் ரெடி பண்ணணும். போட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 mm பிளே அவுட் எடுத்து வச்சிருக்கேன். இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 8x4 அப்படிங்கிற சைஸில் எடுத்து வச்சிருக்கேன். என்ன மச்சான்? ஆமாம் மச்சான், இந்த பிளேவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டிப் வச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் வந்து டென்ட் டைப்பில் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் டிப் வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பிளேவுட்ல வந்து ஹோல்ஸ் போட்டு இதெல்லாம் போல்ட் போட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம டென்ட் வந்து எடுத்து கட்ட போகிறோம். நம்மளோட போட்டை மிதக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திருமாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 mm எடுத்து வச்சிருக்கேன். இது மொத்தமாக எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 அடி ஹைட் இருக்குது, 1 அடி அகலம் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த 4 mm நம்ம பிளேவுட்ல மேலே வச்சு நம்ம இப்போ கட்டிக்கலாம். தெர்மோகோலை பிளே அவுட்ல வச்சு கட்டுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிளே அவுட்ல இது போல சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெர்மோகோல் வச்சு கயிறு வச்சு கட்ட போறோமா, அப்படி கயிறு வச்சு நல்லா டைட்டாக கட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா கயிறு இறுகி தெர்மோகோல் அறுத்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது போல டியூப் பீஸ் வச்சு கட்டுறேன். இப்படி கட்டும் போது பார்த்தீங்கன்னா தெர்மோகோல் அறுத்துட்டு உள்ள போகாது, தெர்மோகோல் சேஃபாக இருக்கும். 3 தெர்மோகோலுமே பிளே அவுட்ல வச்சு நகராது, அப்படி நல்லா டைட்டாக கட்டியாச்சு. இப்போ 4வது தெர்மோகோலையும் கட்டிக்கலாம். போட்டுக்கான வேலைகள் எல்லாமே ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா போட் ஹவுஸ்க்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். போட் ஹவுஸ் மேக் பண்ணுறதாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டிப்பில் வந்து இந்த மாதிரி டீ மாதிரி வந்துட்டு நான் வச்சு வெல்டு பண்ணியிருக்கேன். அதே போல் நம்மளோட ஃப்ளைவுட்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். நம்மளோட ஸ்கொயர் டிப்பில் 2 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அப்படியே வச்சுட்டு போல்ட் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். போட்டர்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரணம் இல்லை, டீ ஃப்ரேமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீ ஃப்ரேம் மேலே எப்படி டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணுறது போகலாம். அதே போல் நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா லைட்லாம் போடுற மாதிரிலாம் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோலார் பேனலாம் நம்மளோட போட் ஹவுஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த சோலார் பேனல் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூம் சோலார் ப்ரைவேட் லிமிடெட். அவங்களோட வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருங்க. அந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான சோலார் பேனலாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சோலார் பேனல் வந்து லூம் பிராண்ட்லையும், உங்களுக்கு தேவையான பேட்டரி இன்வெர்ட்டர் இதெல்லாம் வந்து மற்ற பிராண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட போட்டுக்கு நம்ம இப்போ டெண்ட் ரெடி பண்ணேன். டெண்ட் ரெடி பண்ணுறது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார்பாய் எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு. இந்த 2 எண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் வச்சுட்டு செலட்டை போட்டு ஓட்டியிருக்கேன். இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு போட்டு எடுத்து கட்டும்போது பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைப்புக்கு மேலே வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நம்ம 2 பைப்பும் வந்துட்டு சமமாக மாதிரி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழுத்து நம்ம வச்சுருக்க கூடிய இந்த ஸ்கொயர் டூவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஓட்ட போட்டிருக்கோம். இந்த இடத்துல கயிறு போட்டு நம்ம இதில் வந்து இழுத்து கட்டிக்கலாம். நம்மளோட போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த 12 volt 50 watt லூம் சோலார் பேனல் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தனியாகலாம் இது நம்மளோட போட் ஹவுஸில் இடம் வைக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்னதாக ஒரு டியூப் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த டியூபுக்கு மேலே வந்துட்டு நம்மளோட சோலார் பேனலை வச்சுட்டு கயிறு வச்சு கட்டிட்டு நம்மளோட சோலார் பேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட போட் ஹவுஸ் கூடவே வந்து மிதந்து வர மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நம்மளோட டென்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 கயிறு போட்டு 3 ஸ்கொயர் டைப்புக்கு வந்துட்டு கயிறு போட்டு கட்டியிருக்கேன். அதே போல் ஆப்போசிட் சைட்லேயும் வந்துட்டு கட்டிட்டேன். இந்த ஃபைனலாக மட்டும் இதை மட்டும் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட டென்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். நம்மளோட போட் ஹவுஸில் வெளிச்சத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 12 volt LED யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரண்டில் ஒன்றும் பேக்கில் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேண்ணா. நம்ம சோலார் பேனலில் கனெக்ட் பண்ண ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் கூட வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு வச்சுன்னா 12 volt 9 ஆச்சு பேட்டரி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் வந்து ஒரு அவுட்புட் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண 2 LED கூட வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வச்சா பகல் நேரத்தில் சோலார் பேனலில் சூரிய ஒளி போட்டு கண்ட்ரோல் மூலமாக நமக்கு பேட்டரி ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடும். நைட்டில் நமக்கு தேவை அப்படின்னு லைட் ஆன் பண்ணிக்கலாம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் மொபைலில் கூட சார்ஜ் பண்ண முடியும். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளி போட்டு வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்குது, பட் வந்து கேமரா வியூக்கு தெரியுது அப்படிங்கிறது தெரியல. நம்மளோட போட்டோ சும்மா வேற லெவலில் ரெடி ஆகிட்டா.
வேற லெவல்ல வெயிட்டுப்பா. இறக்குறமா தண்ணில நம்மளோட போட் ஹவுஸ் சும்மா செம்மையா ரெடி ஆயிடுச்சு. தண்ணியில் இறக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா மச்சான்? ரெடி மச்சான், ரெடி மச்சான், தூக்கலாமா? தூக்க மச்சான், போறேங்க வரேன். மெல்ல 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 மிதக்குமா, மிதக்குமா, மிதக்குது. வாவ், வேற லெவல். இந்த டியூப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மச்சான் வந்து சன் பாத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு டியூப் கட்டிருக்கோம், அதெல்லாம் வந்துட்டு வீடியோக்குள்ளார பாருங்க. சரி, தண்ணி மேலே மாந்திட்டு சன் பாத்து. சரி, வெளியிலே நின்று பேசினா எப்படி? போட் ஹவுஸில் மேலே இறங்குப்பா. ஓகே ஓகே, போகிறேங்க. இதை வந்துட்டேன், வேற லெவல் சமமா. காய்ஸ், இந்த மூட்டை எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா நங்குறோம். அப்படி போட்டோம் அப்படின்னா அங்கேயே நிற்கும் நம்மளோட போட்டு. அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து உறிஞ்சின வருது. ஐயோ, செம டயர்டாகுது மச்சான். என்ன பண்ற?
வந்து வேற லெவல் என்ஜாய்மெண்ட், என்ன சொல்றது அப்படின்னு செம ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சதுல லாஸ்ட் டைம் வந்து சிம்பிள் போட் பண்ணோம், அது வேற ரெண்டே பேர் தான் போக முடிஞ்சு. இதுல எல்லாருமே போயிட்டு ஜாலியா ஏறி ஆடும்போது வேற லெவல்ல இருக்கு. காய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே டார்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட போட் ஹவுஸில் லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். வா, செம வெளிச்சமாக இருக்குல்ல. இதே வெளிச்சத்துலாம் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்பெக்யூ ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. வா, வாசம் செம்மையாக துக்குது, அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சா அப்படி வந்து செம்மையாக ரெடியாக சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பார்பெக்யூ சும்மா வேறு லெவல் சார், நான் செம்மையாக செஞ்சுவிட்டாருப்பேன். வேறு லெவலில் பண்ணியிருக்காரு மாமா. மாமாவோட வில்லேஜ் பாய்ஸ் கிச்சன் சேனல் கூட கனெக்டடில் இருந்தீங்க, நீங்களே இந்த மாதிரி வேறு லெவலில் நீங்களே பண்ணலாம். என்னமாதான் மீண்டும் போட்டார் சூப்பரான அப்படி இல்லை, நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்கள் இருந்த கேமரா தமிழ் கூட சமையல் மாஸ்டர் சேரன் கூட பாலா மற்றும் கலை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.